pita pidi pidi pagil pagagil mo kasi miss ka sila tapos mo bagagil mo. Sir, na sona lang na sami rin. Nanda, adisya aburo sami yan. Ha? Pata apuri yon teri liya. Ya. Ala wandar mari or piri ari wali kita. Wanda mari or muta lirikar dalal da. Ganja putlet de enggak evikron teri ama mati kita. Yulo piri ala mati utta. Ya, wana pata kuda piye mari teri lah. Sami, என்னோட விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? இது மட்டும் இல்ல ஆலவந்தா உங்க பையன் பொம்பளை கெஸ்ட் அரசாரதுல இருந்து அருந்ததி உங்களை அவமானப்படுத்துறதுல இருந்து தினக்குயில் பத்திரிகை ஆசிரியர் விவேகானந்தன் உங்களை எச்சரிக்கை பண்ண வரைக்கும் இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் சாமி. உண்மையிலேயே நீங்க அதிசய அபூர்வ சாமி தான். மீடியேட்டர் என்ன பத்தி உங்ககிட்ட எல்லாமே சொன்னாரா சாமி? ஆ சொன்னா புரியும் சாமி. என் பையன் பிரேம் அரஸ்ட் ஆனதுல இருந்து எனக்கு அவமானத்துக்கு மேல அவமானம் தான் சாமி. அருந்ததி விவேகானந்தன் இவங்க ரெண்டு பேர் டார்ச்சர் தாங்க முடியல சாமி. என் பையனோட படிச்சவன் பிரம்மான் ஒருத்தன் அரஸ்ட் ஆயிட்டான். அவனோட அக்கா பல்லாங்குழி பாண்டியம்மான்னு அவளும் இங்க வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இவங்களை எல்லாம் நான் வந்து பழி வாங்கணும்னா அந்த தேவிகா ஸ்ரீ வீட்ல இருக்கிற அகல்யா எனக்கு வேணும். ஆ தெரியும் தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும். முருகா சும்மா இருப்பா, தைப்பூசம் தானே, வந்து தொலைற. சும்மா வா 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 வா. யார் சாமி முருகா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தானா பேசல ஆனவன்னா முருக பெருமாள் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இதை யாரா நம்புவாங்களா? டே 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 டே, அர்த்தம் பொன்னாடி மேல ஆசைப்பட்டு அவ கை பிடிச்சி நீ ஒம்படியா இழுத்து நீ அடி வாங்கினேன்னு சொன்ன யாரா நம்புவாங்களா? நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. இந்த ஆள போலீஸ் கேஸ் இல்லாம நான் தான் காப்பாத்துறேன் சாமி. டேய் சிட்டில இருக்க சில பணக்காரங்க இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. கொத்து மதிப்பா எடுத்து ஊர்ற அது வொர்க் அவுட் ஆயிருது. டேய் கோட்டையா நம்ம காட்டுல பண்ணடா சாமி. அந்த பொண்ணு அகல்யாவ நீங்க தான் இங்க வீட்டுக்கு கூட்டு வரணும். நீங்க என்ன கேட்டாலும் தர சாமி. எனக்கு ஆசைலாம் அதிகம் இல்ல. என்ன அண்ணா நகர்ல 5 கிரவுண்ட்ல இடம் வாங்கி அது கோவிலா மாத்தி என்ன சந்திக்க வர பக்தர்கள்லாம் நான் பார்க்கணும். இவ்வளவுதானே சாமி? கண்டிப்பா வாங்கி தரேன் சாமி. அப்படியே என் பையனை எப்படியாவது விடுதலை பண்ணணும். அதுக்கு நீங்க தான் கருணை காட்டணும். ஐயோ அது கொஞ்சம் நிறைய பணம் செலவாமே. ஆகட்டும் சாமி, எவ்வளவு செலவானாலும் நான் தரேன் சாமி. ஏய் சித்தகுப்தா, நான் தான் வரேன் சொல்றேன்ல. என்னது சரா சரா, குருதேவிக்கு பூஜை போடணுமா? அதுக்கு பணம் 10,000 வேணுமா? இருடா தரண்டா தரண்டா. என்னங்க சாமி? என்ன பெரிய 10,000 பணம் எடுத்துட்டு பா. இப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம்னு நானாடா வச்சிட்டு இருக்கேன் பணத்தை. கண்ணை விட்டு வாங்கி தர வேண்டாம். ஐயா சாமி, உண்மையிலே நீ அதிசய அபூர்வ சாமியா தான். அப்புறம் இந்த பிஏ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எப்ப வேணாலும் எதிரி கிட்ட வேலை போயிடுவான். இந்த ஆளோட நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தெரியுது சாமி. நீங்க என்ன பண்ணுங்க, அப்பப்போ கண்ணத்துல ஒரு 4.5 டப்பு 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 நடிங்க. திந்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. என்ன சாமி எடுத்து கொடுத்துட்டு சும்மா இருக்கீங்க? போடுங்க போடுங்க. என்னால சந்தேகம் படுற போடு 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 சாமி. அந்த அகல்யாவை மட்டும் நீங்க கூட்டு வந்துட்டா? கவலையே படாதீங்க அகலவன் தான், நான் சொன்னா செய்வேன். நீங்க என்ன நம்பிட்டா வேற யாரையும் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பா நான் அகல்யாவோட வரேன். பத்துமா சாமி காணிக்க? தேவைப்படும் போது நான் கண்டிப்பா வந்து வாங்கிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த ஆளை நம்பாதீங்க. ஐயோ உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அகல்யா மட்டும் என் வீட்டுக்கு வந்துட்டா அருந்ததியை வந்து என் காலில் விழ வைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம் சொல்லணுங்கற அதையே இப்படி தயங்கி தயங்கி சொல்ற? இல்லங்க ஐயா, அகல்யா நம்ம வீட்டை விட்டு போன கவலையில நீங்க இருக்கீங்க.
இந்த சமயத்துல இந்த விஷயத்தை சொல்லலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கு. என் சின்ன பொண்ணை விட்டு பிரிஞ்சு நான் இருக்கிறதே எனக்கு பெரிய துக்கம். அந்த துக்கத்தையே நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு கஷ்டம் வந்துறப்போ சொல்லு. பரவாயில்ல சொல்லு. நம்ம காளியம்மாவ அவங்க சொந்தக்கார பையன் மகுடேஸ்வரன் ஒரு பையன் பார்க்க வந்திருந்தான். பையனா சின்ன பையனா? இல்லைங்கய்யா, அவனுக்கு கல்யாண வயசு இருக்கும். அந்த பையன் கூடவே ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்திருந்த திரு திரு பையனும் வந்திருந்தான். அதாங்கய்யா, வேதநாயகின்னு ஒரு சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுல்ல, அந்த சின்ன பொண்ணுதான் காளியம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா சொன்னீங்க. ஓ, அந்த டைரக்டர் பொண்ணா? அந்த சுட்டி குழந்தை வேதநாயகி? ஆமாங்கய்யா, அதே குழந்தையோட வந்த குள்ள பையன்தான். யாரு? திருதிருன்னு ஒருத்த முடிச்சுக்கிட்டு போனாமனா? ஆமாங்கய்யா, அந்த பையனும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்த சமயத்துல நம்ம அருந்ததியும் வீட்டுல இருந்துச்சு. வந்த பசங்க கிட்ட காளியம்மா பேசிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல பெட்ரூம்ல இருந்த அருந்ததி ஹாலுக்கு வந்திருக்காங்க. காளியம்மா வந்த பசங்கள இவங்க சொந்தக்கார பசங்கன்னு மகுடேஸ்வரனை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம அருந்ததிய பார்த்ததும் மகுடேஸ்வரன் அம்மான்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டுருக்கான். நம்ம அருந்ததிக்கு ஒண்ணுமே புரியலையா, குழம்பி போயிட்டாங்களாம். அந்த பையன் எதுக்காக ஏன் கால தொட்டு கும்பிட்டான்னு அருந்ததி காளியம்மாவை கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த காளியம்மா, மறுபிறவியில உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டது இல்லாம போன பிறவியில அந்த பையனுக்கு நீ அம்மாவா இருந்திருக்கேன்னு சொல்லி இருக்கா. அந்த தொட்டக்குறை விட்ட குறைதா அந்த பையன் உன் கால விழுந்திருக்கான்னு சொல்லியிருக்கா. காளியம்மாவோட சொந்தக்கார பையன் மகுடேஸ்வர இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து நம்ம பொண்ணு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்கய்யா. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் இல்லாம அந்த பையன் உடனே என் காலில் விழுந்ததுனால நான் குழம்பி போயிட்டேன். நான் வீட்டை விட்டு போகும்போது மறுபடியும் அந்த பையன் என் காலில் விழுந்தப்போ என்ன அறியாம எனக்குள்ள ஏதோ ஒரு தாய்மை உணர்வு வந்துச்சுன்னு அருந்ததி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. உங்ககிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருந்தது. உங்ககிட்ட சொல்லலன்னா தப்பா போயிடுமேன்னு இப்ப சொல்லிட்டேயா. என்ன இடமேலு, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சினிமா காட்சிகள் மாதிரி ஆச்சரியமாவும் இருக்கு, அதே நேரத்துல குழப்பமாவும் இருக்கே. அந்த பையன் நம்ம அருந்ததி காட்ல விழுந்ததை பார்த்தா ஒருவேளை அந்த பையனுக்கு போன ஜென்மத்தை ஞாபகம் வந்திருக்குமோ? உண்மைதாங்கய்யா, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் பூர்வ ஜென்மத்தை ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது எங்க சொந்தக்கார பையன் மகுடேஸ்வரனுக்கு வந்திருக்கு. களியம்மா, என் பொண்ணு அருந்ததி கூட அந்த பையன் அவ காலில் விழுந்த உடனே அவளுக்குள்ள ஒரு தாய்மை உணர்வு வந்ததா நம்ம அலமேலுக்கிட்ட சொல்லியிருக்கா. அருந்ததிக்கும் போன ஜென்மத்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்குங்கய்யா. என்ன காளியம்மா சொல்ற? அப்போ என் பொண்ணுக்கு போன ஜென்மத்து ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த ஜென்மத்துல என் பொண்ணுங்கிறத மறந்துருவாளா இல்ல ஞாபகத்துல இருக்குமா? அதை பத்தி இப்ப என்னால எதுவும் தெளிவா சொல்ல முடியாதுங்கய்யா. இது மாதிரி அபூர்வ பிறவிங்க லட்சத்துல ஒருத்தர் தான் பிறப்பாங்க. அகத்தியர் ஓலைச்சுவடியில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காருங்க ஐயா. களியம்மா என்ன சொல்ற? ஏற்கனவே என் சின்ன பொண்ணால பெரிய வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்ப புதுசா நீ ஒண்ணு சொல்றிய. ஐயா, நம்ம அருந்ததிய பார்த்த உடனே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருதா? அருந்ததி ஒரு அதிசய பிறவி. ஆண்டவனா பார்த்து இந்த பிறவியில உங்களுக்கு மகளா பிறக்க வச்சிருக்காரு. போன ஜென்மத்து ஞாபகம் வர்றது மட்டும் இல்லாம அதனால ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட போகுது. பிரளயம்னா? எதிர்பார்க்காத பல அதிசய சம்பவங்கள் ஏற்பட போகுது. இவனால அருந்ததியோட எதிர்காலத்துக்கு ஏதாவது? அருந்ததியால மத்தவங்களுக்கு தான் பாதிப்பு வரும், ஆனா அருந்ததிக்கு நிச்சயமா எந்த பாதிப்பும் வராது. ஆனா பல பிரச்சனைகள் வரும். காளியம்மா, நீ ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல என் நெஞ்சு பயத்தால அப்படியே துடியா துடிக்குது. பயப்படாதீங்கய்யா, யாருக்கும் எந்த கெடுதலும் வராது.
மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் சந்திக்காத பிரச்சனையா? ராமாயண காவியத்துல அவதார புருஷன் ஸ்ரீராமச்சந்திரன் சந்திக்காத பிரச்சனையா? நம்ம அருந்ததி சந்திக்க போறாங்க. காளியம்மா, பஞ்சபாண்டவர்களையும் ராமனையும் ஒரே வார்த்தையில நீ சொல்லி முடிச்சிட்ட. ஆனா ரெண்டு கதைகள்லயுமே அவங்க நாட்டை விட்டு வெளியே போனது வனவாசத்துக்கு. அந்த வனவாசத்துல அவங்க பட்ட வேதனை, அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை, அவங்க பட்ட துயரம், இதையெல்லாம் வார்த்தையில சொல்லி மாளாது. இந்த ரெண்டு கதைகளை படிக்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டங்களை சாதாரண ஒரு மனுஷனால தாங்கிக்க முடியுமா? அந்த கஷ்டங்களை தாங்கிக்க கூடிய துணிவு தைரியம் சாதாரண மனுஷனுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயா, நீங்களும் காளியம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசுறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. மறு ஜென்மம் இருக்குங்கிறதையே என்னால நம்ப முடியல. அதுலயும் போன ஜென்மத்தை ஞாபகம் வரும்னு சொல்றதுல நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல அலமேலு, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மறு ஜென்மம் உண்டு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ராஜஸ்தான்ல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் 15 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள், என்னுடைய ஊரு குஜராத்ல இந்த கிராமத்துல இருக்கு, என் மனைவி பேர் இது, என் பசங்க பேர் இதுன்னு சொல்லியிருக்கான். ஏதோ சின்ன பையன் கண்டபடி வளர்றான்னு சொல்லி அவங்களும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அந்த பையனை காணோம். ஊரு பூரா தேடி இருக்காங்க, எங்கெங்கயோ தேடி இருக்காங்க, அந்த பையன் கிடைக்கவே இல்லை. அந்த பையன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பானே, அதை அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்க, ஆமா குஜராத்ல ஏதோ ஒரு கிராமத்து பேரை சொன்னானே, அந்த கிராமத்துல போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சு இவங்க பெத்தவங்க நேர கிளம்பி அந்த கிராமத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. பார்த்தா அங்க பையன் இருக்கான், அவன் சொன்ன அந்த அம்மாவும் இருக்காங்க, அந்த பசங்களும் இருக்காங்க, இவங்க பெத்தவங்க. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாம தவிய தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா நம்ம அருந்ததிக்கு போன ஜென்மம் ஞாபகம் வந்துட்டா என்னையா பண்றது? அதான் அலமேலு, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. எனக்கு பயமாவும் இருக்கு, குழப்பமாவும் இருக்கு. ஐயா, நீங்க பயப்பட மாதிரி எதுவுமே நடக்காது, தைரியமா இருங்க. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அருந்ததிக்கும் எந்த பாதிப்பும் வராது, வரவும் விட மாட்டேன், என்ன நம்புங்க. காளியம்மா, நீ இப்படி சொல்லும் போதுதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. காளியம்மா, நீ சொன்னிய அந்த மகடேஸ்வரனை நான் பார்க்க முடியுமா? என்ன காளியம்மா யோசிக்கிற, மகடேஸ்வரனை நான் பார்க்க முடியாதா? நீங்க கண்டிப்பா மகடேஸ்வரனை பார்க்கலாங்க ஐயா. ஆனா அவங்கிட்ட பேசும்போது தற்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேசிடாதீங்க, சும்மா பார்த்து பேசுற மாதிரி பேசுங்க. சரி காளியம்மா, நீ சொன்னபடி நான் நடந்துக்கிறேன். ஆனா நீ அந்த பையனை பத்தி சொன்னதுல இருந்து அவனை உடனே பார்க்கணும்ன்ற ஆசை என் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. இதாங்கய்யா விதி, இத யாராலையும் மாத்த முடியாது. களியம்மா, விதியில எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயா, காலபைரவரை வணங்குற எல்லாருமே விதிப்படிதான் எல்லாமே நடக்குதுன்னு நம்புவாங்க. ஏன்னா நம்ம வணங்குற தெய்வமே காலத்தை நிர்ணயம் பண்றவர் தானே அர்த்தம். உண்மைதான் காளியம்மா, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். காலபைரவரை நம்புறவங்க அதை நிச்சயமா எல்லாருமே நம்புவாங்க. காலபைரவா, நீ தாப்பா எல்லாருக்கும் துணையா நின்னு காப்பாத்துப்பா. சாமி, இதுவரைக்கும் அகல்யாக்கும் கற்பகத்துக்கும் அவங்க சினிமால நடிக்க போறாங்கன்ற உண்மையே அவங்களுக்கு இன்னும் தெரியும். சாமி, அகல்யா பொறுத்த வரைக்கும் பிரேம கல்யாணம் பண்றதுதான் அவளோட குறிக்கோள். அப்படி அவ பிரேம கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. அதே மாதிரிதான் கற்பகமும். கற்பகம் அவன் புருஷனை தப்பா நினைக்கிற வரைக்கும் தான் அவன் என் கூட இருப்பா. ஆனா ஒரு உண்மை இன்னும் அவளுக்கு தெரியாது, அவ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவான், அதுதான் அவளோட மைனஸ். பட் அந்த மைனஸ் எனக்கு நான் பிளஸ் ஆகிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்ற நீ கேளு. கற்பகத்தோட புருஷன் டைரக்டர் ஞானகுமார ரொம்ப நல்லவன். தங்கச்சி கீதாஞ்சலியும் ரொம்ப நல்லவா. கீதாஞ்சலியை வச்சு தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ ஆசைப்பட்ட. கீதாஞ்சலியை தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஞானகுமாரி அடிக்கலமாயிட்டா.
கீதாஞ்சலிக்கும் ஞானகுமாரனுக்கும் தப்பான உறவு எதுவுமே இல்லை. சந்தேக பிராணியான கற்பகம் தான் புரிச்சத தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். ஆனா நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு உன் வீட்டுக்கு நீ கூட்டு வந்துட்ட. அதே மாதிரிதான் அகல்யாவோட நிலைமையும், அவளையும் வலையில வலிச்சு போட்டல. அது எப்படி சாமி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க? உண்மையிலே நீங்க அதிசய அபூர்வ சாமி தான். நீ தூக்கத்துல உளர்னிய அதை கேட்டுதான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சாமி அகல்யாவையும் கற்பகத்தையும் நடிக்க வச்சு எல்லா நிலவு சொல்லியும் கத்து கொடுத்து அவங்கள வச்சு குறைஞ்சது ஒரு 10 கூட சம்பாரிச்சன சாமி. அதுதான் ஆசை சாமி. நீ நினைக்கிறது நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் ஏமாத்த பாக்குறியா? உன்னை நம்பினதுக்கு நீங்க வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறியா? நடக்காதடி. நாங்க ஒண்ணும் உன்ன மாதிரி கேடி கிடப்பங்க கிடையாது. சாமி இவனுங்களுக்கு நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. இவனுங்களை வெளியே விட்டா நம்மளுக்கு ஆபத்து. புடிங்க சாமி, உள்ள போடி. மந்திரத்தால அவங்க ரெண்டு பேரும் என் வழி கொண்டு வர வச்சு அவங்களை சினிமா நடிக்க வச்சு நான் நினைச்ச மாதிரி பணம் சம்பாதிக்கணும் சாமி. இப்ப ஏதாவது மந்திரம் சொல்லுங்க சாமி. நீ வேற என்ன நேரம் இது? இப்ப போய் மந்திரம் சொல்ல சொல்ற, அதான் நாளைக்கு பாத்துக்கலாம். சாமி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சாமி. எப்படி நம்மளுக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சிரும்? கிடைச்சதும் நம்ம படத்தை ஆரம்பிச்சிடணும். நீங்க வேணாலும் என் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுங்களேன். என்னால எப்படி உள்ள தள்ளிடணும்? அப்பதான் அவங்க மந்திரத்தால என் வழி கவனங்களை கொண்டு வர. சாமி உள்ள போனாலுங்க ஒரு சத்தத்தையும் காணுமே. ஆமா நான் போய் பாக்குறேன். ஏண்டா நீ அவளுக்கு கூட்ட தலைவனியா? சும்மா விட மாட்டேன். தெரியுமா அதிசய அபூர்வ சாமியா? வாய மூடுறோம். அதே நாங்க பாத்துட்டோம். அடிக்கடி என்ன சாமி அடி பலமா? பலமாவா? உடம்பு பால பலமா வீங்க போச்சு. அம்மா சதமா என் மந்திரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, கேட்டேன் பேச்ச. ஐயோ சரி சரி நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. நல்லா இருக்கேன்க்கா. மாமா உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. அம்மா
மாமா. என்னமா இங்க வந்து பாருமா யார் வந்திருக்காங்கன்னு. ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க? யாரடி அம்மா? உனக்கு அம்மான்னு ஒருத்தி இருந்தாளே, அந்த நினைப்பு இருந்தா? அவ உயிரோட தான் இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு ஏதாவது உனக்கு தெரியுமாடி? அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. தப்பு உன் மேல இல்ல, தப்பெல்லாம் எங்க மேலதான். உன்னை பெத்தது தப்பு, உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பு. எங்களை மீறி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் உன்னை மன்னிக்க நினைச்சோம் பாரு, இதெல்லாம் தப்பு தானே? அம்மா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம அக்காவை திட்டிட்டு இருக்க? சத்யா, எப்பமா வந்த? இப்பதான்ப்பா வந்த. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே வந்துட்டியம்மா. ஓஹோ, இந்த கதையெல்லாம் வேற ஓடிட்டு இருக்கா? அது வேற ஒண்ணும் இல்ல மரகதான். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். பெத்த மன பித்து பிள்ளை மன கல்லுன்னு சொல்ற மாதிரி இவ நினைச்சவனோட வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. இவ நினைச்சா புருஷனோட ஒன்னா சேர்ந்துகிட்டு நம்மள அவமானப்படுத்துவா. இவ நினைச்சா நம்ம வீடு தேடி வந்து என்ன மன்னிச்சிட்டங்கன்னு கேப்பா. நீங்க வேணும்னா அவளை மன்னிக்கலாம் ஏத்துக்கலாம், ஆனா நான் அவளை மன்னிக்கவும் மாட்டேன் ஏத்துக்கவும் மாட்டேன். மரகதா, இப்ப என்ன நடந்துருச்சு? இந்த குதி குதிக்கிற நீ என்னம்மா? இவளை பார்த்த உடனே அப்படியே மாறிட்டேன். சத்யான்னு ஒரு பேத்தியே இல்ல, மறந்துட்டேன்னு சொன்ன. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அக்கா, பாட்டி போய் சொல்றாங்கக்கா, இத்தனை நாளா பாட்டி உன்னை திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க, இப்ப என்னாச்சுன்னு தெரியல. உன்னை பார்த்ததும் அப்படியே உள்டவா மாறிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாண்டி. என் பேத்தி சத்யா இந்த வீட்டை விட்டு போனதும் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சத்யாவை நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்க. நான் மட்டும் அழல. ஏன் தெரியுமா? நானும் உங்களோட சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா இந்த வீடு இழவு விழுந்த வீடு மாதிரி இருந்திருக்கும். நான் ஒருத்தியாவது உங்களுக்கு எதிரியா நடந்துகிட்டா தாண்டி கொஞ்சமாவது உங்க அழுக குறையும். அதுக்கு தாண்டி அப்படி நடந்துகிட்டேன். அம்மாவுக்கு பிடிக்காத மக இருப்பா, மகளுக்கு பிடிக்காத அம்மா இருப்பா. ஆனா பாட்டிக்கு பிடிக்காத பேத்தி இருக்க முடியாது, பேத்திக்கு பிடிக்காத பாட்டியும் இருக்க முடியாது. பாட்டி. சத்யா, நீ இல்லாம இந்த வீடே களைகிழந்து போச்சுமா. நீ வீட்டை விட்டு போனத என்னால தாங்கிக்க முடிஞ்சது, ஆனா உங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியலமா? அவ நல்லா சாப்பிட்டு தூங்கி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. உங்க அம்மா உன் மேல உயிரே வச்சிருக்காமா? அவளை நீ பார்க்க வராம இருந்தது உன் தப்பு தானம்மா. அவ சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கதாமா செய்யுது. அதாமா, அவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன திட்டா. நான் ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டலங்க, மனசுல இருந்ததுதான் பேசினேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாடி, என்ன ஒண்ணு தொட வேணாம். அம்மா நும்மான் பேசிட்டு இருந்த பாரு, நீ யாரோ நான் யாரோ, என்கிட்ட நீ ஒண்ணுமே பேச வேண்டாம். யார பாக்க வந்தியா அவங்கள மட்டும் பாத்துட்டு பேசிட்டு போயிட்டேரு.
என்ன பாக்குற வேலை என்கிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. மரகதை, ஏன் இப்படி நடந்துக்கிற நீ? என் பேத்தி ஊர்ல இல்லாத தப்ப அப்படி என்னத்த பண்ணிட்டா? அவ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பையனும் நல்ல பையன், குடும்பமும் தங்கமான குடும்பம். நீங்களே தேடி பார்த்து ஒரு மாப்பிளைய கல்யாணம் வச்சிருந்தாலும் சக்தி மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள நமக்கு கிடைக்கவே மாட்டாண்டி. அம்மா, நேத்து வரைக்கும் அக்காவை பார்க்க முடியல, பேச முடியலன்னு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருந்தேன். இப்ப அக்காவே நம்மளை பார்க்க நேர்ல வந்திருக்கா. இப்படி கொஞ்சம் கூட பாசமே இல்லாம அக்காவை திட்டிக்கிட்டே இருக்கியம்மா. அம்மா, உங்களை இத்தனை நாள் நான் பார்க்க வராது என் தப்பு தான். அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசுமா. அம்மா, அம்மா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஏம்மா இப்படி அழைச்சு போயிட்ட? இல்லையே, நான் எப்போ பொழுதமா இருக்கேன்? இல்ல இல்ல, பெத்தவளுக்கு தெரியாதா? நீ அழைச்சுதாம்மா போயிட்ட. அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு பார்த்து சொல்லுமா. நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நீ என்ன அப்படி தப்பு பண்ணிட்ட? அதெல்லாம் முடியாது. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என் மேல கோவம் இல்லம்மா. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடியாது. சும்மா சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு முத்தம் கூட அப்பதான் ஒத்துப்பேன். போதுமா? Thank you.